நெல்லை ஜங்ஷன் பகுதியில் இன்னும் வெள்ளம் வடியாத நிலையில் ஐந்தாவது நாளாக கடைகள் அடைக்கப்பட்டு வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை ஜங்ஷன் பகுதியில் நான்காவது நாளாக வெள்ளம் வடியாத சூழலே நிலவுகிறது. நெல்லை ஜங்ஷன் பகுதியில் நான்காவது நாளாக வெள்ளம் வடியாத நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் வடிந்தும் ஜங்ஷன் பகுதியிலிருந்து நீர் வடியாமல் காணப்படுகிறது. ஐந்தாவது நாளாக அங்குள்ள கடைகள் மூடி காணப்படுகின்றன. இதனால் வணிகமானது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை ஜங்ஷன் பகுதியில் இன்னும் வெள்ளம் வடியாத சூழலை நிலவுகிறது. முற்றிலுமாக அங்கு வணிகமானது பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காண்டீபன் இணைகிறார். வணக்கம் காண்டீபன், விவரம். ஜெய் ஸ்ரீ. நெல்லை மாவட்டத்தில் கனமழை பெய்து பல்வேறு பகுதிகளில் வந்து நீர் பெருக்கிறது, வெள்ளப்பெருக்கு எடுத்து ஒரு வழியாக ஒரு சில இடங்களில் வந்து குறைந்திருந்தாலும் நெல்லையில் ஜங்ஷன் பகுதின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஜங்ஷன் பகுதி. இந்த ஜங்ஷன் பகுதியில் தான் நாம் நின்றுட்டுருக்கோம். ஏறக்குறைய உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த சோஷியல் மீடியாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் வந்து எவ்வளோ ஹைட்டில் தண்ணி போயிட்டு இருந்ததெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஏறக்குறைய நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 13 அடி உயரத்தில் தண்ணி போயிட்டு இருந்தது. இந்த பகுதியில் தொடர்ந்து மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மழை நீர் எங்கேருந்து வருதுன்னா, இந்த நயினார் குளம் அப்படிங்கிற ஒரு குளத்தும் வந்து உடைப்பு ஏற்பட்டு அங்கிருந்து வரக்கூடிய நீர் வெள்ளம்ன்ற காரணத்தினால இந்த பகுதியில் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த பகுதியில் வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கால்வாய்களில் சில குறைபாடுகள் இந்த மக்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாலையை இணைக்கக்கூடிய இந்த கால்வாய் பகுதி, ஒளிப்பதிவாளர் பிரபு காட்டக்கூடிய காட்சியாக பாருங்கள், இந்த தண்ணி போய்கிட்டு இருக்கிற இடம் தான் வந்து பெரிய அளவில் வந்து கால்வாய் அமைச்சிருக்காங்க. ஆனால் இன்னொரு புறத்தில் வந்து வரக்கூடிய அந்த கால்வாய் அகலமாக இருந்தாலும் நடுவில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து சுமார் 3 அடி கால்வாய் மட்டுமே அமைச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு 15 அடி அகலத்துக்காவது அந்த கால்வாய் அமைச்சிருந்தாங்கன்னா இது போல் தண்ணி வந்து ஃப்ளோட்டிங் வந்து வேகமாக போயிருக்கும். அந்த 3 அடி கேஃபில் இவ்வளோ தண்ணி போகிறதுக்கு சாத்தியம் இல்லை. அந்த மாதிரியான அமைப்பில் வந்து இங்கே நகராட்சி செய்திருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க மாநகராட்சி. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, சில கட்டிடங்கள் வந்து இங்கே சேனல் மேலே வந்து ஆக்குபை பண்ணி கட்டியிருக்கிறதா சொல்லி இந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் வெள்ளம் வடினா ஒரே ஒரு வழி, இந்த சேனல் கட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் உடைத்து விட்டால் மட்டுமே தான் தண்ணீர் வந்து வேகமாக செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்கள் இன்னொன்று சொல்கிறாங்க, இதுக்கு சரியான திட்டமிடல் இல்லாமல் கட்டியிருக்காங்க. இது இந்த காரணத்தினால தான் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய தண்ணி, பழைய பேருந்து நிலையம் 3 நாட்களாக தொடர்ந்து தண்ணி தேங்கியிருந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி காண்டீபன். நெல்லை ஜங்ஷன் பகுதியில் நான்காவது நாளாக வெள்ளம் வடியாத சூழலை நிலவுகிறது. நெல்லையில் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் வடிந்தும் ஜங்ஷன் பகுதியில் நீர்த்தேக்கம் ஏற்பட்டுள்ளது. வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் நான்காவது நாளாக கடைகள் அடைக்கப்பட்டு வணிகம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.